ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் மேலே நீ உண்மையான பக்தியோடு இருப்பதால் தானே இப்போது உன்னை தேடி பேச வந்திருக்கேன். எது உனக்கானதோ அது நிச்சயமாக உன்கிட்ட வந்து சேரதான் போகுது. நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. எனதில்லாதது எதுவாக இருந்தாலும் என்னிடம் வராதுங்கிற நம்பிக்கையோட, உனக்கு தகுந்ததையும் சரியானதையும் நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. நீயே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சியான பேரின்ப மகிழ்ச்சியை பெறும்படியும் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். குறிக்கோளை முடிவு செய்த பிறகு அதற்கான முயற்சிகளில் கொஞ்சம் கவனத்தை செலுத்து ஏன் செல்லமே. நிச்சயம் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படி நான் செய்வேன். இவன் எப்படி வாழ்வான்னு பார்க்கலாம் நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இப்படித்தான் நீ வாழப்போகிறாய் என எல்லார் கண்களும் பார்த்து வியக்கும்படி உனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க தான் போகிறேன். ஒரு ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டும் போது அது எப்படி அழகானதாக மாறுமோ அதுபோல உன் மனதிற்கு உன் நல்ல எண்ணங்களால் அழகு சேர்க்கப்பாரு. மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டிருந்தால் அதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய மன எண்ணங்களும் நீ செய்யக்கூடிய யோசனைகளும் தான் உனக்கு பயமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி சிந்திப்பதை முதல்ல நிறுத்திடு. என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருப்பதை காட்டிலும் நடப்பது நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தினா உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நல்லதாகவே நான் அமைச்சு கொடுப்பேன். சில பேரை முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் தான் அவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டும் உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க. யாரையும் பெருசா நினைக்காம, யாருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல், எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்து பார். உன் மனவழிகள் தானாகவே குறைஞ்சு போயிடும். எந்த செயலை செய்தாலும் நீ சிந்தித்து செயல்பட்டன் மூலமாக நிச்சயமாக வெற்றியை பெறுவாயின் செல்லமே. உனது தலைவிதியை படைத்த உன் சாயப்பா, உன்னுடைய எல்லா வழிகளையும் வேதனைகளையும் அறிந்த உன் சாயப்பா, உனக்கு தேவையான உதவிகளையும் இப்போது செய்யத்தான் போறேன். நீ எதை நினைச்சு வருத்தப்படாத, எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு பிடித்ததையெல்லாம் அப்படியே உன்வசம் பிடிச்சு வச்சுக்கோ. ஆனால் யாரையும் பிடிச்சு வச்சுக்காத. ஏன்னா மனிதர்களை எந்த காலத்திலும் முழுவதுமாக நம்பிவிட முடியாது என்கிற உண்மையை உணர்ந்து கொண்ட பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் உன் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் எப்போதும் உன் வசமாக வைத்து கொண்டு அதை நினைத்து கொண்டு சந்தோஷமாக உன் எதிர்கால வாழ்க்கையை வாழப்பாரு. உன் விதியை படைத்த நானே உனக்கு தேவையானதையும் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். யார் ஒருவரையும் நீ குறை சொல்றதுக்கு முன்னால அவர்கள் சூழ்நிலையில நீ இருந்திருந்தா என்ன செய்வன்னு யோசிச்சு பார்த்துட்டு குறை சொல்லு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் அவ்வளவு சுலபமாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழவில்லை தானே. அவங்கவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் போது அவ்வளவு சாதாரணமாக ஏன் மற்றவர்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி பேச வேண்டும்? அன்பா பேசுறவங்க கிட்ட, அன்பா பழகிறவங்க கிட்ட நீ இறங்கி போறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிப்போ. அவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி அவர்கள் வாழ்வில் அதற்கான சூழ்நிலையை நான் உண்டாக்குவேன். நமக்கு நாமே சுமையாக எப்போது மாறுவோம் என நினைத்துதான் பாரேன். தேவையற்ற சில நினைவுகளை சுமக்கும் போது உனக்கு நீயே சுமையாகவும் மாறிடுவ, உன் வாழ்க்கையே உனக்கு பாரமாகவும் மாறிடும். நல்லதை மட்டும் நினச்சிக்கோ. தேவையில்லாத உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நினைப்பதை நிறுத்திவிடுன்னு சொல்லவே. அதில் ஏதாவது கஷ்டமோ தவறோ இருந்தாலும் கூட அதை உன் சாயப்பா சரி செய்வேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சிரு. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பலவீனம் இருக்கு. ஒன்று, பேச வேண்டிய சமயத்தில் பேசாமல் இருக்கிறது, இல்லைனா மௌனமாக இருக்க வேண்டிய சமயத்தில் தேவையில்லாமல் பேசிடுவது. ஆக மனிதர்களின் பலவீனமே அவர்களுடைய பேச்சுக்களாகத்தானே இருக்குது. பேச வேண்டிய சமயத்தில் கொஞ்சம் மனசுக்குள்ளேயே யோசிட்டு பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு பேசினாலே எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் வராது. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். நல்லதே உனக்கு நடக்கும், கவலைப்படாத. ஓம் சாய்ராம்.